அன்பிற்கனே ஆசிரியர் தோழர்களே, பிஜிடிஆர்பி பிரிவு மூன்றுல தொல்காப்பிய பொருளதிகாரத்தின் பொருளியலின் முதல் பகுதியை மூலநூலின் அடிப்படையில் பார்க்க இருக்கிறோம். நான் ஏற்கனவே இந்த சேனல்ல பிஜிடிஆர்பி தமிழ் நெட் மற்றும் சிறுத்தைகளுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து பாடங்களின் காணொலிகளையும் மூலநூலின் அடிப்படையில் தொடர்ச்சியாக காட்சிப்படுத்தி வந்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் டெட் மற்றும் டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதக்கூடிய தேர்வுகளுக்காக 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரையிலான தமிழ் பாடநூல்களையும் காணொலிகளாக காட்சிப்படுத்தியிருக்கேன். இந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன் சொல்லணும் கூட உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இன்றைய வகுப்புக்குள்ள போகலாம். தொல்காப்பிய பொருளதிகாரத்தின் பொருளியலின் முதல் பகுதியை மூலநூலின் அடிப்படையில் பார்க்கலாம். இது பொருள் இயல்பு உணர்த்தினமையால் பெற்ற பெயர் என்பார் பூரணர். பொருளோட இயல்பை உணர்த்துறதுனால பொருள் இயல்னு பெயர் வந்துச்சு அப்படிங்கிறான். பொருள் என்பது இங்க அகத்தினையா புறத்தினையா அப்படின்னு சந்தேகம் வரலாம். இது ரெண்டுமே அடங்குது இதுக்குள்ளங்கிறான். அதற்கு முன்பாக முன்னர் அகத்தினியல் முதல் கற்பியல் ஈராக விளக்கப்பட்ட இலக்கண மரபுகளையும், இதற்கு முன்னால் நம்ம பார்த்த பொருளாதாரம் எங்க இருந்து தொடங்குச்சுன்னா அகத்தினியல் இருந்து கற்பியல் வரைக்கும், பொருளியலுக்கு பின்னால பாக்குறது மெய்ப்பாட்டியல் இருந்து மரபியல் வரைக்கும். பின்னர் மெய்ப்பாட்டியல் முதல் மரபியல் ஈராக விளக்கவிருக்கின்ற இலக்கண மரபுகளையும் தழுவி, இது ரெண்டுக்கும் பொதுவான சில இலக்கணங்கள் கூறுவதால் பொருளியலது தன்மை உணர்த்துதலின் பொருளியல் என்பார் அவர். இளம் பொருள் அதுக்கான விளக்கம் சொல்றாரு. இது வந்து அகத்திலிருந்து கற்பியல் வரைக்கும் உள்ள இந்த முதல் பகுதியையும், மெய்ப்பாட்டியிலிருந்து மரபியல் வரைக்கும் உள்ள இருக்க இறுதி பகுதியிலையும் இருக்கக்கூடிய பொதுவான சில இலக்கணங்களை சொல்றது அப்படிங்கிறாங்க. நம்ம எப்பவுமே இலக்கணத்துல படிக்க போய் இந்த பகுதிகளில் கூறாது ஒளிந்தவற்றை கூறுவது ஒளிவியல் அப்படின்னு சொல்லிதான் நம்ம பயிர் கொடுத்துருக்கோம். அதனால இதனை ஒளிவியல் எனினும் இருக்காது அப்படிங்கிறார். இதை ஒளிவியல்னு கூட சொல்லலாம். அங்கே சொல்லப்படாத ஒளிந்த கருத்துக்களை இங்கே சொல்லியிருக்கோம், அதனால இதை ஒளிவியல்னு சொல்லலாம் அப்படிங்கிறார். அகப்பொருள் புறப்பொருள் என்பன இரண்டும் பொருண்மையினும் இஞ்சி நின்றன கூறினமை என்பது இவர் கருத்து. மேலும் இளம்பொருள் சொல்றாரு, நம்ம ஏற்க சொன்னோம் இல்லையா பொருளின் இயல்புங்கிறப்ப, அகப்பொருளா புறப்பொருளா அப்படின்னா அகப்பொருள் புறப்பொருள் ரெண்டு பொருண்மையிலையும் எஞ்சி நின்ற சொல்லாத விஷயங்களை இங்க சொல்றாங்க. அதனால இது பொருளியல் பேர் கொடுத்துருக்காங்க. பொருளியல் இங்க அகப்பொருள் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டாம், அல்லது புறப்பொருள்னு எடுத்துக்க வேண்டாம். ரெண்டு பொருண்மையிலும் எஞ்சி நின்றன சொல்லாத நின்ற சொற்க தகவல்களை இங்க சொல்றாங்க. இருந்து இசைப்பினும் இயையுமன் பொருளை அசைத்திருந்து இசையா என்பனார் புலவர். சொற்கள் தத்தம் பொருள் உணர்த்தாமல் வேறுபட்டு மொழியப்பட்டாலும், சொற்களுக்கு ஒவ்வொரு சொற்களுக்கும் அதற்கான தனித்த பொருள் இருக்கும். அப்படி அந்த தனித்த பொருளை உணர்த்தாமல் வேறுபட்டு நின்றாலும் புலநெறி வழக்கமாகி அகத்தினை ஒழுகலாற்றி தன் பொருளை இழந்து வேறுபட்டு மொழியப்பட்டாலும், அகத்தினையில வரப்போ அது ஒரு பொருளில் சொல்லாமல் வேறு ஒரு பொருளில் சொல்லப்பட்டாலும், தனக்குரிய பொருளில் சொல்லாமல் வேறுபட்ட பொருளில் சொன்னாலும், அசை வேறுபடாத நிலையில் அப்படின்னா அசை என்பது உறுப்பு, செயலோட உறுப்பு, அது வேறுபடாத நிலையில் அவற்றை பொருள் உணர்த்தியவையாகவே புலவர் கருதுவர். வேறு ஒரு பொருளை தான் அதை சொல்லுன்னு எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டா, அந்த செயலோட உறுப்பு மாறாத இடத்தில் வேறுபடாத நிலையில் அவற்றை பொருள் உணர்த்தியதாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் புலவர்களின் கருத்து அப்படிங்கிறார். இசை என்பது சொல்லின் பொருள், அசை என்பது சொல்லின் உறுப்பு. சொல்லின் கூறாகி அசைக்கு பொருள் உண்டு, அசை தெரியாத வரையில் பொருள் தெரியவில்லை. அசை தெரிகிறப்பதான் அங்க பொருள் மாறுபடுது. அசை தெரியாத வரையில் பொருள் தெரியவில்லை, ஆனால் அசைகள் சேர்ந்து ஒழிக்கும் போது பொருள் வேறுபடுவது. அசைகளை சேர்த்து படிக்கிறப்ப அங்க பொருள் வேறுபாடு ஏற்படலாம். இதனையே இன்னொருப்பா குறித்தது. இப்ப அங்க அசைதான் முக்கியம், இசை வேறுபட்டாலும் பிரச்சனை இல்லைங்கிறாங்க. சொல்லாவது எழுத்திலான் ஆக்கப்பட்டு பொருள் அறிவுறுத்தலுக்கும் ஓசையாதலின் அதனை இசை என்றார். இஃது ஆகு பெயர் என்று இனியர் விளக்குவார். சொல் அப்படிங்கிறது எழுத்தால் ஆக்கப்படுவது சொல், பொருள் தரம், பொருள் தரம். ஓசையாதலின் அதனை இசை என்றார். ஏன் அதுக்கு இசை கொடு இசைங்கிறாங்கன்னா பொருள் தர்றதுனால அதுக்கு இசை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது ஆகு பெயர் என்று இனியர் சொல்லுவாங்க. இதுக்கு ஆகு பெயர் அப்படின்னு சொல்லலாம் இதனை அப்படிங்கிறாங்க. அகப்பொருள் ஒழுக்கத்தில் தலைவன் தலைவி தோழி முதலியோர் உரையாடுவதற்குரிய சொற்பொருள் அமைதியினையும், பகப்பொருள் ஒழுக்கத்துல தலைவனுக்கான கூற்று நிகழும் இடங்கள், தலைவிக்கான கூற்று நிகழும் இடங்கள், தோழிக்கான கூற்று நிகழும் இடங்கள்ல இந்த உரையாடுவதற்குரிய இடங்கள் சில அமைச்சிருக்கும். அங்க மட்டும்தான் அவங்க பேசுறாங்களா, அங்க மட்டும்தான் கூற்று நிகழ்தா அப்படின்னா இல்ல, மேலும் சில இடங்களில் நிகழலாம். அது இலக்கண நூலாசிரியர்கள் கூறாவிட்டாலும் அப்படி சொன்னா அதையும் ஏற்றுக்கொள்ளலாம். அமைதி அப்படிங்கிறது நமக்கு தெரியும், வழக்கத்துல இல்ல, ஆனா இலக்கண நூலாசிரியர்கள் அதை வழக்கம் போலவே மரபாகவே இலக்கணமாகவே எடுத்துக்கொண்டு அதை அமைதின்னு நம்ம படிச்சிருக்கோம். அதனால அதன் சொற்பொருள் அமைதியினையும் அவருடைய உரையாடல்கள் அமைதற்குரிய பொருள் வகையினையும் சிறப்பு முறையில் விருத்து கொள்ள சொல்லாது ஒழிந்த செய்திகள் எல்லாம் எங்கெல்லாம் கூட்டணிகள் சொன்னாங்களோ அங்க அது தவிர மீதம் உள்ள இடங்கள்ல கூட்டணி நிகழ்ந்துச்சுன்னா அதை எங்க படிக்கிறதுன்னா அந்த பொருளியல் தெரிஞ்சுக்கலாங்கிறாங்க.
அவர்கள் உரையாடல்களில் அமைதற்குரிய பொருள் வகையை நேமதாக பொருளா இருக்கலாம், புறப்பொருளா இருக்கலாம். சிறப்பு முறையில் விரித்து கூறுவது இப்பொருளியல் என்று கருதுவது பொருந்தும் என்பார் வெள்ளை வர்ணதி. யாருடைய கருத்துல? வெள்ளை வர்ணதியின் கருத்து. பொருள்கள் பேசுவதாக கூற நம்ம எல்லாருமே உயர்தனையா பேசுற மாதிரி பார்த்தோம். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களுக்கும் கூற்று நிகழும் இடங்கள் உண்டு அப்படிங்கிறாங்க. அதுதான் இந்த நூற்பா விளக்குது. நோயும் இன்பமும் இருவகை நிலையில் காமம் கண்ணிய மரபிடை தெரிய எட்டன் பகுதியையும் விளங்க ஒட்டிய உறுப்புடையது போல் உணர்வுடையது போல் மறுத்துரைப்பது போல் நெஞ்சோடு புலர்த்தும் சொல்லா மரபின் அவற்றோடு கிளி செய்யா மரபின் தொழிற்பட தடக்கியும் அவரவர் உருவினி தமப்போர் சேர்த்தியும் அறிவும் புலனும் வேறுபட நெறியி இருபெயர் மூன்றும் உரியவாக உவம வாயிற் படுத்தலும் உவமும் ஒன்றிட இருவர்க்கும் உரிய பார்க்கிழவி அப்படிங்கிறாங்க. இந்த பாடலோட பொருளை பாருங்களேன். கருதிய வரலாற்று முறைமையுடைய எண் வகை மெய்ப்பாடுகளும் விளங்க பொருந்திய தம்போல் உறுப்புகளை உடையது போலவும் தனது இன்பத்தையும் துன்பத்தையும் யாருக்காக சொல்லணும்னு யோசிக்கிறான். அப்ப என்ன பண்றான், தனது தன்னை போல எண் வகை மெய்ப்பாடு எட்டன் பகுதியும் நோயும் இன்பமும் இருவகை நிலையம், துன்பமா இருக்கலாம் இன்பமா இருக்கலாம், காமம் கண்ணிய மரபிடை தெரிய தனது அன்பின் மிகுதி ஒருவர் விருப்பம் கொள்வதற்கு கருதிய வரலாற்று முறைமையினுடைய யார் மேல விருப்பம் கொள்ளணும் அப்படிங்கிறப்போ தலைவன் மீது தலைவிக்கு விருப்பம், தலைவி மீது தலைவனுக்கான விருப்பம் இருக்கு. இந்த விருப்பத்தை எட்டன் பகுதியும் விளங்க ஒட்டியாங்கிறாங்க. எண்பகை மெய்ப்பாடுகளும் விளங்க பொருந்திய உறுப்புடையது போல் தம்போன்ற உறுப்புகளை உடையது போலவும் உணர்வுடையது போல் தம்போல் உணர்வுடையது போலவும் தமது கூற்றினை மறுத்துரைப்பது போல் தான் சொல்றத மறுத்துரைப்பது போல இந்த நெஞ்சோடு சேர்த்து கூறியும் நெஞ்சோடு புணர்த்தும் செல்லா மரபின் அப்படின்னா கூறும் ஆற்றல் இல்லாத விலங்கு பறவை முதலியவற்றோடு இணைத்து கூறியும் அப்போ தனது இன்பத்தையோ துன்பத்தையோ காம வேட்கை மிகுதியையோ யார்கிட்ட சொல்லணும்னு தெரிஞ்சப்போ அவர் தனது உறுப்புகளுக்கு மெய்ப்பாடு இருக்கு, தனக்கான மெய்ப்பாடுகள் இருக்குமோ எட்டு மெய்ப்பாடுகள் தனக்கு இருப்பது போல் தனது உறுப்புக்கும் இருக்கும்னு தலைவனோ தலைவியோ நம்புறாங்க. அப்படி நம்புறப்போ அந்த உறுப்புகள் இப்ப சொல்றதுக்கு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறது மாதிரியும் உறுப்பு இருக்கிற மாதிரியும் உணர்வு இருக்கிற மாதிரியும் இவ சொல்ற கூற்ற மறுத்துரைப்பது போலவும் என்னவே விளக்கு தோணுது. அதனால தனது நெஞ்சுக்கு சொல்றா, தன் நெஞ்சு அப்படிங்கிறது தனித்த உறுப்பு இல்லை இல்லையா, அவளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு தான். ஆனாலும் அவன் என்ன பண்ணிக்கிறா, அதை தனித்த ஒரு உறுப்பாக்கி நெஞ்சோடு மொழிதல். அடுத்து இல்லாத உயிர் இல்லாத நாம் சொல்வதை புரிந்து கொள்ளும் உணர்வு இல்லாத ஆற்றல் இல்லாத விலங்கு பறவை முதலியவற்றோடு இணைத்து கூறியும் விலங்கு கிட்டையோ பறவை கிட்டையோ பேசலாம் அடிச்சாங்க. அவை செய்ய முடியாத செயல்களையும் அவை செய்தனவாக கூறியும், அதால செய்ய முடியாத செயல்கள் எல்லாம் செய்யற மாதிரி சொல்றதும் மற்றவர் உறும் துன்பத்தை தாமுற்றதாக தம்மோடு சேர்த்தும் அந்த உறுப்புகள் அடையக்கூடிய துன்பத்தை தாமே உற்றது போல அவை சொல்றதும் அறிவையும் அதனால் தொழில்படும் வாயில்களாகிய புலன்களையும் ஒன்றற்கொன்று தொடர்பு படுத்தாமல் கூற்று நிகழ்த்தியும் அறிவு வேற புலன்கள் வேற தனித்தனியா இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு அவ பேசுறா, ரெண்டுக்கும் தொடர்பு இருக்குங்கிறத அவ தெரியாமல் இருக்கின்றாள். அக்ரிணை இருபார் பெயர்களும் அக்ரிணையில வரக்கூடியது இருபார் பெயர் ஒன்றன்பால் பலவின்பால் உயர்தலை முப்பார் பொருள்களின் இயல்புக்கும் உயர்தலை முப்பால் என்பது ஆண்பால் பெண்பால் பலர்பால் செயலுக்கும் உரியவாக உவமம் வாயிலாக பொருந்தி ஒப்புமை உள்ளதாக கூறுதலும் அது எல்லாத்தையும் உவமைப்படுத்தி ஒப்புமைப்படுத்தி கூறுதலும் தலைவன் தலைவி என்னும் இருவருக்கும் உரிய கூற்று கிளவியாகும். இது தலைவனுக்கும் உரியது தலைவிக்கும் உரியது. தன் நெஞ்சிற்கு சொல்லலாம், தன் கண்ணிட பேசலாம், அல்லது பறவைக்கிட்டயோ விலங்குகிட்டயோ பேசலாம். இப்படியும் கூற்று நிகழும்ங்கிறாங்க. இதை நம்ம முன்னாலே எந்த பகுதியிலையுமே பார்க்கல. அகத்தினையிலேருந்து கற்பியல் வரைக்கும் எவ்வளவோ பேரோட கூற்றை பார்த்தோம், ஆனா இது போன்ற ஒரு கூற்றை பார்க்கல. அங்க சொல்லாததுதான் இங்க சொல்றாங்க. விளக்கம் பாருங்கள். அகப்பொருள் ஒழுக்கம் பற்றி ஒழுகுவோர் ஆகிய தலைவன் தலைவி இருவரும் ஒருவர் மீது ஒருவர் கொண்ட வேட்கை முற்றிய நிலையில் கூறும் கூற்றுக்களின் பொதுத்தன்மையை நூற்பா குறிது. இது எப்ப நிகழும்னா வேட்கை முற்றிய இடத்துல ஆசை அதிகமாகிறப்போ யார்கிட்ட பேசுறோம் என்ன பேசுறோம்னு தெரியும். கிட்டத்தட்ட பிதற்றும் நிலை அப்படின்னு நம்ம வச்சுக்கோம். பாக்குற எல்லா பொருள்கள்ட்டையும் போய் பேசுறது, அதுக்கு உணர்வு இருக்கா உயிர் இருக்கா நம்ம சொல்றத கேட்குமா அதுக்கு அறிவு இருக்கா புலன்கள் இருக்கா எதை பத்தியும் சிந்தனை இல்லாமல் பிதற்றுதல் அப்படின்னு வச்சுக்கலாம். அதற்கான நிலைகளை தான் குற்று நிகழக்கூடிய இடங்களை தான் இங்கே இந்த நூற்பா பேசிச்சு. உரிமையாக சுட்டுகிறது நமக்குள்ள இருக்கக்கூடிய நெஞ்சு மனம் அப்படிங்கிறத இந்த நூற்பா அக்ரணி உரிமையாக உயிர் இல்லாதது போல தனியா வச்சு பேசுறது. தலைவன் தன் நெஞ்சிடமும் கூறும்போது சே தலைவன் பேசுறப்போ அந்த நெஞ்சை என்ன எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறப்ப அது ஆண்பாலாகவும்
தலைவித்த நெஞ்சிடம் கூறும்போது அது உயர்தினை பெண்பாலாகவும் பண்மையால் கூறும்போது பண்மைப்பாலாகவும் கருத வேண்டும் என்பது உரையாசு. தலைவன் சொல்றப்போ அது உயர்தினை பெண்பாலாயிடுது, ஏன்னா அவன் நெஞ்சுக்கு சொல்றான். பொதுவாக அக்ரணின்னு சொல்லியாச்சு. தலைவன் பேசினா அது உயர்தினை ஆண்பாலாகுது, தலைவி பேசினா அது உயர்தினை பெண்பாலாகுது, இரண்டு பேரும் பேசினா அது பண்மைப்பாலாகவும் கருத வேண்டும் அப்படிங்கிறாங்க. ஒட்டிய உறுப்புங்கிறாங்க, சினை முதல் என பிரிக்க முடியாமல் பொருந்திய உறுப்பு. ஒரு தலைவன் அப்படிங்கிறப்போ தலைவனுக்குள்ள எல்லாம் சேர்ந்ததுதான் முதல் பொருள், நெஞ்சுங்கிறது அவனோட சினை பொருள். ஆனா இங்க பிரிக்க முடியாம இருக்கக்கூடிய அந்த உறுப்பு, அந்த வேறுபாடு தெரியல. இது முதல் பொருளா சினை பொருளா அதை பிரிக்கலாமாங்கிறது தெரியல. அறிவு என்பது உயிர்ன்றது மனத்திற்கு உள்ள அறிவு. உயிர் இருக்கிறதுக்கு மட்டும்தான் மனம் இருக்கும், மனம் இருக்கிறதுக்கு தான் அறிவு இருக்குங்கிறாங்க. ஆனா உயிர் இல்லாதவற்றையும் இவங்க போய் பேசுறாங்க இல்லையா. தலைவனும் தலைவியும் காமம் மிகுந்த விடத்து பிரிவாற்றாமையாலும், ரெண்டு இடத்துல அந்த மாதிரி குற்றது. இப்போ காமம் மிகுந்த விடத்து அளவுக்கு அதிகமாக வெட்டி மிகும் போதும், இன்னொன்னு பிரிவாற்றாமை. தலைவனையும் தலைவியோ பிரிஞ்சிருக்கப்போ அந்த பிரிவையை தாங்கிக் கொள்ள முடியாமல் புலம்புறப்போ இந்த இதுவா இம்மாறுதியான குற்று நிகழும் அப்படிங்கிறேன். அண்டு நாரை, நாரை என்பது குறுகு. கிள்ளை போன்ற உயிர் பொருட்களையும் கடல் காணல் தென்றல் நிலவு போன்ற இயற்கை பொருட்களையும் தூது விடுக்கும் போது உள்ள மனநிலையை இந்நூற்பா சுட்டியது. தூது அனுப்புறாங்க இல்லையா, இப்ப இதுதான் வந்து தூதுக்கான தொற்றுவாய் அப்படின்னு சொன்னாங்க. கடல் காணல் தென்றல் நிலவு போன்ற இயற்கை பொருள், கடல் எப்படி போகும், அதெல்லாம் தூதா அனுப்புற மாதிரி பாடியிருக்காங்க. இதற்கான விளக்கம் சுட்டக்கூடிய எடுத்துக்காட்டுங்க கொடுத்துருக்காங்க. இந்த பகுதி இந்த நூற்பாவுக்கான எடுத்துக்காட்டுகளாக சங்கப்பாடல்கள் சிலவற்றை கூறுவாங்க. நெஞ்சினை உறுப்புடையதாக சொல்லியது அகர நூற்றோடு 123:9 மற்றும் அகர நூற்றோடு 128 பாடல்கள். நெஞ்சுக்கு உறுப்பு இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு பேசுறது. நெஞ்சினை அறிவுடையது போல சொல்லியது அகரநூற்றோட 19 பாடல். நெஞ்சினை உணர்வுடையது போல சொல்லியது குறுந்தகையோட 19 பாடல். நற்றினையோட 284 பாடல். நெஞ்சினை மறுத்துரைப்பது போல சொல்லியது, நெஞ்சு சொல்றதுக்கு மறுத்து பேசுற மாதிரி சொல்றது, குறுந்தகையோட 63 பாடல். சொல்லா மரபின சொல்லுவதாக வந்தது அகரநூற்றோட 170 பாடலும், குறுந்தகையோட 2 பாடல். செய்யா மரபினவற்றை தொழில்பட தடக்கியம் அப்படியாங்க, கழுத்தகையோட 120 பாடல். அக்கிரணை பொருள்களை உயர்தினையாக்கியது கலித்தொகையோடு 129 பாடல். அவரவர் உருவினி அவப்போர் கருதியும் கலித்தொகையோடு 126 பாடல். இந்த சங்க பாடல்கள் எல்லாம் இந்த நூற்பாவுக்கான இந்த கூற்று வகைகளுக்கான சான்றுகளாக அமைகின்றன. கனவுலையும் பேசலாம், கனவுலையும் கூற்றினர்களும் யாருக்கு அப்படிங்கிறப்போ காமம் கனவு முறித்தால் அவ்விடத்தான காமம் இடையீடுபட்ட நிலையில் காதலர் கனவு காண்பதும் உண்டு. தலைவனுக்கும் உண்டு, தலைவிக்கும் உண்டு. எப்ப அந்த கனவு வரும்னா காமம் இடையீடுபட்டு அவங்க சந்திப்பதற்கான அவர்கள் கூடுவதற்கான சூழல் தடைபடும் போது, இடையூறு ஏற்படும் போது, அவங்க ஒரு பிரிவு ஏற்படுது இல்லையா, அந்த வருத்தம் ஏற்படுது இல்லையா, அந்த வருத்தத்தோடய அவன் போய் படுக்கிறப்போ அவனுக்கு தலைவனுக்கோ தலைவிக்கோ கனவு வரும் அப்படிங்கிறது. அவ்விடம் என்பது மேற்கூறியவாறு தலைவனும் தலைவியும் கூட பெறாது பிரிந்துள்ள நிலை. ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்கப்போ வந்து வருத்தம் இருக்காது இல்லையா, இன்பம் தான். ஆனால் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கப்போ அங்கே கனவு தருது அப்படிங்கிறாங்க. இதற்கான சான்று தலைவன் கனாக்கண்டு கூறியது அகநானூற்றோட 36 பாடல். தலைவி கனாக்கண்டு கூறியது குறுந்தகையோட 30 பாடல். அடுத்து தலைவன் தலைவிக்கு மட்டும்தான் கனவோடு பேசல் உண்டானா, இல்லை நற்றாய்க்கும் கனவு உண்டுங்கிறான். தாய்க்கும் முறித்தால் போக்குடன் கிளப்பில், சரி தலைவன் தலைவிக்கு நடுவில் பிரிவு வருது கனவு இது, நற்றாய்க்கே பிரிவு கனவு வருது, அங்கேயும் ஒரு பிரிவு வருது. மேற் சொல்லப்பட்ட கனவு நற்றாய்க்கு முறித்தையே தலைவனும் தலைவியும் உடன்போக்கு மேற்கொண்ட போது. அப்ப தலைவனும் தலைவியும் விரும்பி உடன்போக்கு போயிட்டாங்க, தலை நற்றாய விட்டுட்டு. அப்ப நற்றாய அங்க தலைவியை பிரியுதா, தலைவி அவ அதனால அவள் வருத்தம் முறுகின்றால் அந்த வருத்தத்தின் இயல்பான கனவு வருது, அந்த கனவுல அவ பேசுறா அப்படிங்கிறாங்க. கூற்று நால்வருக்கும் பால்கேல் கிளவி நால்வருக்கும் முறித்தே நட்பின் நடக்கை ஆங்கலம் கடையே அப்படிங்கிறாங்க. அன்பின் தன்மை பொருந்திய கெளிதமை கூற்று, அன்பான சொற்களை பேசக்கூடிய கூற்று யாருக்கெல்லாம் நிகழ்து, குறையே இல்லாம பாராட்டி பேசக்கூடிய கூற்றுங்கிறப்ப தலைவி தோழி செவிலி நற்றாய் ஆகிய நால்வருக்கும் உரியதாகும். நட்பு கொண்டு பழகும் உயர்தினை மக்கள் அல்லாத அக்ரணி உயிர்களிடத்தும் இயற்கை பொருள்கள். அந்த நட்பு இவங்க 4 பேருக்குள்ளதான் இருக்கானா, இல்ல இல்ல அக்ரணி பொருள்கள்கிட்டயும் இவங்களுக்கு அந்த அதே அளவுக்கான அன்பு உண்டு அப்படிங்கிறாங்க. நட்பின் நடக்கை என்பது தலைவியோடு தோழி கொள்ளும் நட்பொழுக்கம், அது வந்து உடன் பிறந்த இதை காட்டிலும் சிறப்பான ஒரு உறவு அப்படிங்கிறாங்க. அலங்கடை என்பது இல்லாத விடத்து, ஆங்கு அலங்கடை என்பது ஆங்கு இல்லாத விடத்து. இதற்கு எடுத்துக்காட்டு நற்றாய் கிழவி அகரானூர 165 பாடலாக இந்த பாடலை இந்த நூற்பாவுக்கு சான்றாக காட்டுறாங்க. தலைவி தோழி செவிலித்தாய் நற்றாய் இந்த 4 பேரிடம் காணக்கூடிய பொதுவான இயல்புகள் அப்படிங்கிறப்போ உயிரும் நானும் மடனும் என்றவை சீர்தீர் சிறப்பின் நால்வருக்கும் உரியங்கிறாங்க.
உயிர் போல கொண்ட அன்பும் ஒருவர் மீது ஒருவர் வச்சிருக்கிறது. உயிர் ஒரே உயிரை காட்டிலும் தங்களது உயிருக்கும் எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுப்போமோ அதை காட்டிலும் சிறப்பான அன்புகிறோம். உயிர் போல அந்த அன்பு உயிர் மாதிரி அவன் பாதுகாத்துக்கிறான். நானும் கரத்தல் இல்லாத வெள்ளை உள்ளமும் வெள்ளை உள்ள கருணை என்று சொல்லப்பட்ட குற்றமற்ற சிறப்புகள் தலைவி தோழி செவிலி நற்றாய் நால்வரிடமும் காணப்படும். உயிர் என்றது உயிர் போன்ற அன்பினே. ஒருவருக்கு நேர்ந்த துன்பம் நமக்கு நேர்ந்ததாகவே நால்வரும் உணர்வுதான். நாலு பேருக்குள்ளேயும் ஒரு அழகான ஒரு இணைப்பு உண்டு, ஒரு ஒரு பாசம் உண்டு. அப்போ ஒருத்தருக்கு துன்பம் வந்து அதனால பாதிக்கப்பட போதே இந்த நாலு பேரும். இந்நால்வருக்கும் ஆக்கமும் கேடும் ஒருவர் மட்டும் வந்தொழி தமக்குற்றது போல் நினைப்பார்கள். அது ஆக்கமா இருக்கலாம், மகிழ்ச்சியா இருக்கலாம், துன்பமா இருக்கலாம். மகள் தீபம் என்றால் அந்த நாலு பேரும் மகிழ்றாங்க, துன்பமே தான் அந்த நாலு பேரும் துன்பப்படுறாங்க. அப்படி நினைக்கிறதுனால ஒருவரை ஒரு இன்றியமையாது ஓரியர் போல்வர். ஒருவர் இல்லாமல் இன்னொருவர் இல்லை. உடல் நான்கா இருக்கலாம், அந்த நான்கு பேரும் ஒரே உயிர் போல வாழ்றாங்க அப்படின்றாங்க. அதனாலதான் அது உயிர் போன்ற அன்பு அப்படிங்கிறாங்க. நானும் மடனும் நால்வருக்கும் ஒக்குமா, நானும் மடனும் எல்லாருக்குமே பொருந்தும். அவலமாகிய வழியும் வருத்தம் ஒக்கும், அவளம் துன்பமும் இது எல்லாருக்கும் பொதுது பொதுதான் அப்படிங்கிறாங்க. இது பூரணரோட கருத்து. கூற்று வண்ணம் திரிந்து புலம்பும் காலை உணர்ந்தது போல உறுப்பினை கிளவி புணர்ந்த வகையால் புணர்க்கவும் பெருமே. வனப்பு என்பது அழகு. தலைமகன் பிரிவால் தலைமகனது உடல் வனப்பு மாறுபட்டு தனிமையுறும் போது தலைமனது பிரிவினை தன் கண் தோல் முன்கை போன்ற உறுப்புகள் முன்னரே உணர்ந்தன போன்று தலைவி பொருந்தும் வகையில் கூற்று நிகழ்த்தும். இப்ப தலைவி பேசுறான், எப்ப பேசுறான், தனது அழகு கெடும் போது. ஏன் அழகு கெடுது? தலைமகன் பிரிஞ்சு போயிட்டான். இப்போ உடல் வனப்பு மாறுபடுது, அவள் தனிமையில இருக்கிறா, அந்த வருத்தம் மேம்பட என்ன பண்றாரா, யார்கிட்ட பேசுறது தெரியாம தனது பிரிவிடை தன் கண்ணுகிட்ட தோள்கிட்ட முன்கைகளாம் பேசுறான். குறிப்பா கண்ணுட பேசுறப்போ கண்ணுக்கு உயிர் இருக்கிற மாதிரி உணர்வு இருக்கிற மாதிரி பேசும் வழக்கம் உண்டு, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்படி பேசுறப்போ தனது கண்ணில பார்த்து சொல்றான், தலைவன் வந்து தலைவனை நீயே பார்த்த, இத்தனை பிரச்சனைக்கு காரணம் நீதான், நீ மட்டும் தலைவனை பார்க்கவில்லை என்றா எனக்கு இந்த துன்பம் வந்திருக்காது. உனக்கு தெரியும் இல்லையா, ஏற்கனவே நம்ம விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய எண்ணத்துல இருக்கானே, அப்ப நீ முன்னவே எனக்கு அதை எச்சரிச்சிருக்கலாம், அவனை பார்க்காமல் தவிர்த்து இருக்கலாமா அல்லவா அப்படின்னு சொல்லி தனது தனக்கு வரக்கூடிய துன்பத்தை தனது உறுப்புகள் ஏற்கனவே அறிந்தது போன்றும் தன்னிடம் அவை சொல்லாது விட்டது போலையும் தலைவி என்ன பண்றா, கூற்று நிகழ்த்தா, தனது கண்ணிடமும் தோளிடமும் முன்கையிடமும் பேசுறா. இதற்கான சான்று கழுத்தகோடு 68வது பாடல், திருக்குறளின் 1233 1277 1244 ஆகிய திருக்குறள்களை சான்றாக காட்டுறாங்க. உடம்பும் உயிரும் வாடிய கண்ணும் எண்ணுற்றனகோல் இவையனின் அல்லது கிளவோர் சேர்தல் கிடத்தைக்கில்லை. தலைவனை பிரிந்தமையால் உடல் மெலிந்து உயிர் வாடிய நிலையிலும் தன் உறுப்புகளை கண்டு இவை என்ன வருத்தமுற்றனவோ கொள் என்று தனக்கு வருத்தம் இல்லாததை போல கூறுவதல்லாது. தலைவனை தாமே சென்று சேர்ந்தால் தலைவிக்கு இல்லை. தலைவியோட சிறப்பு என்ன தெரியுமா, அவள் நாணத்தின் சிறப்பு என்ன தெரியுமா, தலைவனை பிரிந்த பிரிஞ்சுட்டா உடல் மெலிஞ்சிருச்சு உயிர் வருந்தது, அந்த அளவுக்கு துன்பம் வந்தப்போ தான் உறுப்புகளை பார்த்து அவ பேசுவான்னு சொல்றேன். இப்படி பேசுறப்போ சொல்றா, தனக்கு துன்பம் இல்லாத போலையும் தனது உறுப்புகளுக்கு மட்டும்தான் துன்பம் இருக்கிற மாதிரியும் அது ரொம்ப வருந்துற மாதிரியும் அவ பேசுவா. அவளால் அது மட்டும்தான் செய்ய முடியும். தன் கண்ணை பார்த்து சொல்றான், இவ்வளவு துன்பப்படுறியே, நெஞ்ச பார்த்து சொல்ற, இத்தனை வருந்துறியே, உன்னை பாக்குறப்ப எனக்கு வருத்தமா இருக்குங்கிறான். உண்மையா சொல்லப்போனா அதிக வருத்தம் இவளுக்கு தான், ஆனால் இவளுக்கு வருத்தம் இல்லாதது போலவும் இவளது உறுப்புகளுக்கு மட்டுமே வருத்தம் இல்லாத போலும் சொல்லுவாளே தவிர, எவ்வளவு வருத்தம் மிகுந்தாலும் தலைவனை தானே சென்று சேர்ந்தால் தலைவிக்கு இல்லை. அவனை பிரிவி அவனை பிரிஞ்சு இருக்க முடியாதுங்கிறதுனால அவனை தேடி போய் அவனோட தலைவிக்கான மரபு இல்லை, அதான் அது நாணத்தின் சிறப்புங்கிறாங்க. இதற்கான எடுத்துக்காட்டு குறுந்தகோட 90வது பாடலும் கலித்தகோட 67வது பாடலும் காட்டப்படுகிறது. அது மட்டும் இல்ல, தலைவனை பிரிஞ்சாச்சு, இப்ப தலைவி தனது நெஞ்சின் பக்கத்தில் இருக்கக்கூடிய தலைவனோட அவனை பத்தி விசாரிச்சு அவனோட பேசுற மாதிரியான இந்த இடத்துலயும் கூற்று நிகழும். ஒரு சிறை நெஞ்சோடு உசாவும் காலை உரியதாகலும் உண்டன மொழிவு. தலைவி தன் நெஞ்சின் ஒரு பக்கத்தில் உரையும் தலைவனோடு வினவும் காலத்தில் தான் அவனை சென்று அடைதல் வேண்டும் என்ற உணர்வு தோன்றுவது உண்டென்று புலவர் முடியும். தன் நெஞ்சுக்கு பேசுறப்போ அவளுக்குள்ள என்ன வரலாம், இப்ப உடனே தலைவனை பார்க்கணும் அப்படின்னு, ஆனாலும் நானும் அவளை தடுக்க போய் பார்க்க மாட்டான். இதற்கான எடுத்துக்காட்டு குறுந்தகையோட 16வது பாடலும் நற்றினோட 315வது பாடலும். அழியும் இடம் அந்த பேதமை தன்மை அழிந்து போகுது எப்போ, தன் வயிர் கரத்தலும் அவன் வயின் வேட்டலும் அன்னை இடங்கள் அல்வழி எல்லாம் மடனோடு நிற்று கடனென மொழிவ. தலைவன் தலைவிடம் தனக்கு புறத்தொழுக்கம் இல்லை என்று மறைத்து சொல்லும் போதும், அவனுக்கு ஒரு புறத்தொழுக்கம் வந்தாச்சு, ஆனா தலைவிட்டு வந்து சத்தியம் செய்யணும் அப்படி ஒண்ணு ஒண்ணு இல்லவே இல்லைன்னு அவ்வாறு மறைத்து சொல்லிய தலைவனை தலைவி விரும்பிய போதும் ஆகிய அவை போன்ற இடங்கள் அல்லாத இடத்தில் எல்லாம் ஏதும் அறியாதவது போல் நிற்றல் தலைவியின் கடப்பாடு. தலைவன் சொல்றப்ப தலைவன் மீது விருப்பம் வருது,
அது போன்ற இடங்கள் அல்லாது வேற எல்லா இடத்துலையும் எதுவுமே தெரியாது போல் அறியாமையில் இருக்கக்கூடியது தலைவியோட கடப்பாடு கடமை அப்படிங்கிறேன். அறியாதால் போல் நிற்றல். அப்போ எப்போ அந்த மடன் அழியுது அப்படின்னு சொல்லி சொல்றப்போ தலைவன் மீது கொண்ட காதலின் போது மட்டும். தலைவன் சொன்னது மறைத்து சொன்னது தலைவிக்கு தெரிந்தும் அவனை விரும்பிய போதும் அங்குதான் மடன் அழியுதுங்கிறாங்க. அகராணத்தோட 26வது பாடல இதுக்கு சான்றா எடுத்துக்கோ. அது தோழி அறத்தோடு நிற்ற அறத்தோடு நிற்கும் காலத்தன்றி அறத்தியல் மரபிலன் தோழி என்பத்தை பெற்றோருக்கு அறிவித்தல் வேண்டும் என்னும் கருத்தினாகிய காலத்தன்றி தோழி தானே அறத்தோடு நிற்கும் உடையவள் நிற்கும் முறைமையுடையவள்ங்கிறாங்க. தலைவனோடு தலைவிக்குண்டான கள ஒழுக்கத்தை பெற்றோருக்கு அறிவிக்கும். அது யாரோட கடமைனா அது தோழிக்கான கடமை. அவரோட நோக்கம் ஒன்னாதான் இருக்கு, எப்படியாவது இந்த காதலை பெற்றோர்கள்ட்ட கொண்டு போய் சொல்லணும், அவர்கள் சம்மதத்தோடு இவர்களுக்கு திருமணம் முடிச்சு இவர்கள் இல்லறத்துக்குள்ள இணைக்கும். இது மட்டும்தான் தோழியோட முறைமையா இருக்கு அப்படிங்கிறாங்க. அறத்தியல் மரபாவது தலைவி அன்பில் சிறந்தான் ஒருவனை தனக்குரிய தலைவனாக தன் உள்ளத்தில் கொண்டுள்ளாள். அவளை அவளால் விரும்ப பெற்ற தலைவனுக்கே மனம் செய்து கொடுத்தல் வேண்டும் என காதலர் இருவரது அன்பின் வழிப்பட்ட மனவாழ்க்கை அறத்தின் முறையாகும். அதுதான் மனவாழ்க்கையின் அறம், இல்லறத்தோட அறம் அதுதான். அதை செய்வது அதற்காக அர்த்தோடு நிற்பது தோழியோட கடமை அப்படிங்கிறாரு வெள்ளைவாரனர். எழுத்தல் ஏத்தல் வெக்கை உரைத்தல் கூறுதல் உசாதல் ஏதீடு தடைப்பாடு உண்மை செப்பும் கிளவியோடு தொகையி அவ்வளவு வகையை என்பனாவுள்ளவர். தோழி அறத்தோடு நிற்கக்கூடிய நிலைக்கலன்கள் ஏழு. என்னெல்லாம் சொல்லி அறத்தோடு நிற்கிறா அப்படின்னா ஏழு வகையான செயல்களை சொல்லி அறத்தோடு நிற்கிறார். தலைவன் குறித்து என்ன சொல்ல பாருங்க, தோழி செவிலுக்கு அறத்தோடு நிற்கும் போது தலைவன் தங்களிடம் எளியனாக நடந்து கொண்டான் என்றும், ரொம்ப ரொம்ப எளிமையானவன் ஆடம்பரம் இல்லாதவன் அப்படிங்கிறத முதல்ல சொல்றான். ஏன்னா அவனை பத்தி நல்லதெல்லாம் சொன்னா தானே ஏத்துக்குவாங்க. இப்ப எழுத்தல் அப்படிங்கிறான், ரொம்ப எளிமையானவன் அப்படிங்கிறத சொல்றா. அடுத்து ஏத்தல், அவன் அருணும் சிறப்பும் உடையவன் உடைய உயர்ந்தவன் என்று அவனை ஏத்தி சொல்றது. ரொம்ப அன்பு நிறைந்தவன் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லி அவனது சிறப்புகள் எல்லாத்தையும் உயர்த்தி சொல்றப்பையும். அடுத்து வெட்கை உரைத்தல், தலைவனும் தலைவியும் ஒருவருப்பால் ஒருவர் வெட்கி உடையவர்கள் என்றும். தலைவனுக்கு மட்டும் தலைவி மீது காதல், தலைவிக்கும் அன்பு உண்டு, ரெண்டு பேரும் விரும்புறாங்க அப்படிங்கிறத சொல்லணும் அங்க முக்கியம் அப்படி சொல்றப்பையும். அடுத்தது கூறுதல் உசாதல் ஏதீடு தலைப்பாடுங்கிறாங்க. அத்தகைய தலைவனுக்கே தலைவியை மனநிவிக்க வேண்டும் என்றே வெறியாட்டிடத்தும் சொல்றா. நாங்க வெறியாடுறவங்கள்ட்ட போய் கேட்டாச்சு, வெறியாட மற்றவங்கள்ட்டையும் கேட்டாச்சு, இந்த குறி சொல்லுவாங்க இல்லையா அவங்கள்ட்ட தான் போய் விசாரிக்கிற போய் அவங்களும் இந்த அன்பை ஒத்துக்கிறாங்க, இவங்க ரெண்டு பேரும் இணையணுங்கிறாங்க. அதே போல களிறு புலி நாய் போன்றவற்றிலிருந்து எம்மை காத்தான் எனவும். தலைவன் எப்படிப்பட்டவன், வெறியாடினவன் குறி சொல்றவன்லாம் சொல்லிட்டான், இவளை இவன் தான் தலைவிக்கு ஏற்றவன் என்று. அது மட்டும் இல்ல, அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு, காரணம் வீரன். களிறு, களிறு என்றால் யானை, யானை புலி நாய் போன்ற துன்பத்திலிருந்து எங்களை காத்தவன் எனவும். தலைவனும் தலைவியும் தாமே இயல்பாக எதிர்பட்டவன் எனவும். இது வந்து தலைப்பாடு அப்படிங்கிறாங்க. இது வந்து ஏற்கனவே திட்டமிட்டதெல்லாம் கிடையாது, இருவரும் ஒருவர் விதிவசத்தால் சந்திச்சுட்டாங்க, இது கடவுள் சித்தத்தினால் நிகழ்ந்தது என்று இதெல்லாத்தையும் எடுத்து சொல்றா. தலைவனும் தலைவன் தாமே இயல்பாக எதிர்பட்டனர் எனவும், எதிர்பட்ட போது நிகழ்ந்தவற்றை உள்ளது உள்ளவாறே கூறுகிறேன். அப்படி அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சுட்டப்போ என்ன நடந்துச்சு அது அப்படியே நான் சொல்றேன். உண்மை செப்பும் கிளவியோட தொகையி என்று மெய்மை செப்பும் கிளவியோடு உண்மையை மட்டும் சொல்லி தோழி அறத்தோடு நிற்கும் திறம் ஏழு வகையான கூற்றுக்களை உடையது என்று புலவர் சொல்லுவர். எழுத்தலுக்கு அகராணூற்றோட 119வது பாடல், ஏத்தலுக்கு அகராணூற்றோட 48வது பாடல், வேட்கை உரைத்தலுக்கு 500நூற்றோட 275வது பாடல், உசாவுதலுக்கு குருந்தகோட 362வது பாடல், புலி காத்தலுக்கு அகராணூற்றோட 48வது பாடல், புனல் காத்தலுக்கு கழித்துகோட 36வது பாடல். புனல்னா வெள்ளத்துல தலைவனோ தலைவியோ தோழியோ அடிச்சுக்கிட்டு போறப்போ தலைவன் அவர்களை காக்குறது. அடுத்தது அது வந்து கழித்துகோட 36வது பாடல். தலைப்பாடு, ஒருவரவர் எதிர்பாராமல் சந்தித்துக் கொள்வது அகராணூற்றோட 110வது பாடல். உண்மை செப்பல், குறிஞ்சி பாட்டோட 231வது அடியிலிருந்து 245வது அடி வரை 500நூற்றோட 220வது பாடல். இது எல்லாமே இந்த நூற்பாவுக்கு சான்றா அமையுது. ஆனா செவிலுக்குரிய மரபுங்கிறாங்க. சரி, தோழிக்குரிய மரபு சொல்ல, செவிலுக்கான இயல்பு என்ன? உற்றுளி அல்லது சொல்லின்மை நப்பொருள் வெட்கை கிளவியின் உணர்வை தோன்றினால் மட்டுமே அல்லாது சொல் நிகழ்ச்சி இல்லை. இந்நிலையில் தலைவியது விருப்ப மிகுதியை செவிலி முதலியோர் அவரது மெய் வேறுபாடும் செயல் வேறுபாடும் நோக்கி குறிப்பால் உணர்வர். அன்பு அதிகமா இருக்கிறப்போ, தோழியோட காதல் அதிகமா இருக்கப்போ அங்க அவ தலைவி சொல்லிதான் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. செவிலி புரிஞ்சுக்கிறா தலைவியோட காதல, காரணம் அவரது மெய் வேறுபாடு செயல் வேறுபாடை கொண்டே. அந்த அளவுக்கு நுட்பமான அறிவை உடையவள் செவிலி அப்படிங்கிறாங்க. அடுத்து பெண்டீர்க்குரிய சிறப்பு இயல்புகள் அப்படிங்கிறப்போ செறிவும் நிறைவும் செம்மையும் செப்பும் அறிவும் அருமையும் பெண்பாலான
மறை புலப்படா வண்ணம் தம்பால் அடக்கி ஒழுகும் தன்மையும், தான் மனசுக்குள்ள எவ்வளவு சிந்தனை இருந்தாலும் அதை வெளியில காட்டாம, அது உணர்வுகளை வெளியில் காட்டாமல் அடக்கிக் கொள்ளக்கூடிய உணர்வு பெண்களுக்கு பொதுவானது. அடுத்து எந்நிலையிலும் அமைதி காக்கும் தன்மை, ரொம்ப அமைதியா பொறுமையா இருக்கிறது, எந்த நிலையிலும் பொறுமையா இருக்கிறது. யாவரிடத்தும் மனக்கோட்டம் இல்லாத இருத்தல், மன வருத்தம் மனத்து மன வேறுபாடு கருத்து வேறுபாடு இல்லாமல் இருத்தல், உண்மையினை வலியுறுத்தும் சொல்வன்மை. ஆனா சொல்ல வேண்டிய இடத்துல வன்மையான சொல்லை போட்டு அந்த உண்மையை வந்து அவள் வலியுறுத்துறா. அடுத்து தீமை பயப்பனவற்றை விளக்கி நன்மை பயப்பனவற்றை பற்றி ஒழுகும் அறிவுத்திறமும், எது தீமையோ அதை விளக்க தெரியணும், எது நன்மையோ அதை ஏற்றுக்க தெரியணும், இந்த அறிவுத்திறம் இருக்கணும். பிறர் உள்ள கருத்தறியும் அறிய இயல்பும், மனசு அடுத்தவங்க மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கிறத நினைச்சுக்கக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய அறிய இயல்பும் பெண்டிற்குரிய சிறப்பு. இதெல்லாம் பெண்களுக்கு மட்டுமே உரிய சிறப்பு. அடுத்தவங்க மனசுக்குள்ள நினைக்கிறத கூட அவர்கள் குறிப்பால் இவர்கள் உணர்ந்து கொள்வார்கள், அந்த அளவுக்கு ஆற்றல் மிக்கவர்கள் பெண்கள் அப்படின்னு தொல்காப்பியர் சொல்றார். இனிவரும் பகுதிகளை அடுத்தடுத்த காணொலிகளில் காட்சிப்படுத்த இருக்கிறேன். அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம தமிழாசிரியர் சேனலோட இணைந்திருங்கள். உங்கள் கருத்துக்களை தவறாமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.